Happy morning, students. Example 6.4. With usual notation, in any triangle ABC, prove by vector method that A by sin A equal to B by sin B equal to C by sin C. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். அந்த டயக்ராம் டிரா பண்ணிருக்கோம். இன் எனி ட்ரையாங்கிள் ABC, அப்போ A க்கு ஆப்போசிட்ல A வெக்டர், B க்கு ஆப்போசிட்ல B வெக்டர், C க்கு ஆப்போசிட்ல C வெக்டர். இது ஆங்கிள் பை மைனஸ் பி, பை மைனஸ் சி, பை மைனஸ் சி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABC, BC வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர், CA ஈக்குவல் டு B வெக்டர், AB ஈக்குவல் டு C வெக்டர். அதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு வெக்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா ஜீரோ. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு வேல்யூ கூட ஒன்னொன்று மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிசி இங்கேருந்து எழுதுறோம், பிசி சிஏ ஏபி அதை எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, பிசி வெக்டரால கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பிசி கிராஸ் இந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப பிசி கிராஸ் பிசி பிளஸ் பிசி கிராஸ் சிஏ பிளஸ் பிசி கிராஸ் ஏபி. இப்போ ரெண்டுமே சேம் ஆகுதுன்னா அதோட வேல்யூ ஜீரோ வெக்டர். இது ரெண்டும் நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த வேல்யூ அப்படியே இருக்கு. இது அந்த சைட் போகும்போது நமக்கு வந்து மைனஸ் ஆயிடும். இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம மாத்தி எழுதிக்கலாம். அப்போ ஏபிங் வந்துடும், பிசிங் வந்துடும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். திரும்ப அதே வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, சிஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு சேமாக வரதுக்காக. ஓகேங்களா, சிஏவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ சிஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். இப்போ இதோட வேல்யூ ஜீரோ, இது அப்படியே இருக்கு. இது எந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பிசி கிராஸ் சிஏ இருக்கீங்க, சிஏ கிராஸ் பிசி இருக்கு. அப்போ இது ரெண்டும் நம்ம மாற்றி எழுத போகிறோம். அப்போ இதில் ஒரு மைனஸ் வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ பிசி கிராஸ் சிஏ ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ ஏபி கிராஸ் பிசி, சிஏ கிராஸ் ஏபி, இது ரெண்டுமே வந்து எல்ஹெச்எஸ்ல ஈக்குவலாக இருக்கும். அந்த வேல்யூ எழுதிக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். டேக்கிங் மாடுலஸ் அதை அப்படியே போட்டுக்கும். இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து சைன் வரும், டாட் ப்ராடக்ட் அப்படின்னா காஸ் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ், மாடுலஸ் ஆஃப் பிசி கிராஸ் சைன். இப்போ ஏபினா சி, பிசினா ஏ. அப்போ என்ன வரல, பி வரல. அப்போ சைன் பை மைனஸ் பி. இந்த மாடுலஸ் ஆஃப் சிஏ, மாடுலஸ் ஆஃப் ஏபி, சிஏனா பி, ஏபினா சி. அப்போ பை மைனஸ் ஏ வரும். இதில் எந்த வேல்யூ இல்லையோ அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே வரும். மாடுலஸ் ஆஃப் பிசி, மாடுலஸ் ஆஃப் சிஏ, பிசினா ஏ, சிஏனா பி. அப்போ பை மைனஸ் சி. இப்போ இதோட வேல்யூ சி, இதோட வேல்யூ ஏ. சைன் 180 மைனஸ் டீட்டான்றது செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதனால சைன் பி. அது மாதிரி பி சி சைன் ஏ, ஏபி சைன் சி. இது என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக ஏபிசியால் டிவைட் பண்ணுறோம். அப்போ சைன் பி பை பி, சைன் ஏ பை ஏ, சைன் சி பை சி. நமக்கு ப்ரூவ் தட்டில் ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுனால டேக்கிங் ரெசிப்ரோக்கல். இப்போ ஆர்டராக எழுதிக்கிறோம். ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.